மாணவர்களுடைய எண்ணிக்கை போன ஆண்டு அரசு பள்ளியிலே படித்தவர்கள் 2 பேர், அரசு உதவி பெறும் பள்ளியிலே படித்தவர்கள் 63 பேர், 65 பேர் தான் தேர்வு செய்தார். இந்த ஆண்டு அந்த நிலை மாற்றப்பட்டு 1337 பேர்கள் இந்த அரசின் உதவியோடு 412 மையங்களிலே நாம் பயிற்சி அளிப்பதன் மூலமாகவும், அதிலே 3148 மாணவர்கள் 9 கல்லூரியிலே பயிற்சி அளித்து உண்டு உறவிடம் அனைத்தும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து நல்ல பயிற்சியாளரை கொடுத்ததன் மூலமாக இன்று இவ்வளவு தூரம் நம்முடைய தமிழக அரசின் உதவியால் இன்று மாபெரும் வெற்றியை நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்ந்து இந்த அரசை பொறுத்தவரையிலும் நீட் தேர்வுக்கு என்றைக்குமே விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலிருந்து மாற்றங்கள் இல்லை. இருந்த போதிலும் எங்களை பொறுத்தவரை மற்றவர்களைப் போலல்ல, தொட்டிலையும் ஆற்றிவிட்டு குழந்தையும் கிள்ளி விடுவது எங்களுடைய வழக்கம் அல்ல. மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு இந்த பணிகளை நாங்கள் ஆற்றி வருகிறோம். 1337 பேர் எவ்வளவு பேருக்கு மருத்துவ சிகிச்சை உறுதியாக கிடைக்கும்? இதுல அந்த டீடைல்ஸ் எங்கிட்ட இல்லை, சும்மா தப்பா சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கு லிஸ்ட் எங்கிட்ட. இது செலக்ட் ஆனது, செலக்ட் ஆனது வரைக்கும் தான் எங்களுக்கு இப்போ நேற்று நைட்டுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாத தவிர எவ்வளோ மார்க்ஸுங்கிறது அவங்க இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரும் அதிகமாக வந்து ஹையஸ்ட் வந்து திருநெல்வேலி 195 பேர், அடுத்தது வந்து நாகப்பட்டினம் இல்லைங்க கன்னியாகுமரி 173 பேர், அடுத்தது நாகப்பட்டினம் 85 பேர். பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, நீட் தேர்வுக்காக கிட்டத்தட்ட நாங்கள் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு இறுதி நேரத்திலே தான் இதற்கு என்ன பயிற்சி அளிக்கலாம் என்பதை அரசு முடிவு செய்து பள்ளி கல்வித்துறையின் மூலமாக இந்த பணிகள் நாங்கள் மேற்கொண்டோம். இந்த ஆண்டு காலதாமதம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியாதுன்றல்ல, நீட் தேர்வுகளை பொறுத்தவரையிலும் அது தமிழிலே மொழிபெயர்க்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்களா 2 மாத காலமாச்சு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 300-400 ஆசிரியர் பெருமக்களை வைத்து மொழிபெயர்ப்பிலே ஏதாவது தவறு நடந்து விடக்கூடாது என்பது எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியும். நினைக்கிறேன் தமிழ் மொழிபெயர்க்கு அவ்வளோ கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்தது, இனிமேல் அந்த கஷ்டங்களே இல்லாத அளவிற்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். ப்ளஸ் ஒன்லேயே இந்த பார்த்திங்கன்னா 40% கேள்வித்தாள்கள் வந்து இந்த ப்ளஸ் ஒன் பாடத்திட்டத்திலே இப்போது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆக எதிர்காலத்தில் இந்த மாணவர்கள் இதை படித்தாலே போதும், அவர்கள் ப்ளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏதுவாக அமையும். படிப்படியாகத்தான் ஒன்றை செய்ய வேண்டும், வேறு வழியே கிடையாது. ஒரு கட்டடத்தை கட்டி அது கோபுரமாக்கி அதில் ஆலயத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் செய்ய வேண்டும். ஆகவே அதை உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருது. பயிற்சி மையங்கள் போதுமான பலனை கொடுத்துருக்கு எனக்கு முழு நம்பிக்கை முழு நம்பிக்கை தரப்பட்டிருக்கிறது. முதலில் பார்க்கின்ற போது மாணவர்கள் என்ன நினைத்தார் என்று சொன்னால் அரசால் கொடுக்கப்படுகிற பயிற்சி மையத்தில் என்ன பயன் இருக்கிறது என்று அவர் நினைத்தார்கள். ஆனால் பயிற்சி மையத்திற்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் தனியார் கல்லூரியிலே அவரை இணைத்து அந்த பயிற்சி அளிக்கின்ற போது அவர் ஒவ்வொருடைய பாராட்டுகளையும் நீங்கள் யார் வேண்டுமானாலும் அந்த மாணவர் அந்த இடத்திலே பாராட்டியது அந்த அரசையும் அங்கே இருக்கிற உதவி செய்கின்ற அந்த கல்லூரியும் பாராட்டிய நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு சிடி மூலமாக உங்களுக்கு தருகிறேன். அதை பார்த்ததற்கு பிறகு அந்த மாணவருக்கு எவ்வளோ உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உங்களால் உணர முடியும். அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் எந்த பொதுத் தேர்வு மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை சந்திக்கின்ற துணிவை உருவாக்குவதற்கு அரசு எல்லா பயிற்சியும் இந்த ஆண்டிலே முழுமையாக எடுக்கும். பொதுவாக இனிமேல் வருகின்ற காலம் எப்படி அமையப்போகிறது என்று சொன்னால் புதிய பாடத்திட்டங்கள் கொண்டு வருவதோடு மட்டுமல்ல இவர்களுக்கு நல்ல தேர்ச்சியை தருவது, அவர் மற்ற பொதுத் தேர்வை சந்திக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது. மூன்றாவதாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் மாடல் குவஸ்டன் என்று சொல்வார்கள், மாடல் குவஸ்டன் பேப்பர் இனிமேல் அது இருக்கவே இருக்காது. முழு பாடத்தையும் படித்து கொண்டு எதிர்காலத்தில் நாம் எப்படி பொதுத் தேர்வுகளை சந்திப்பது என்ற நிலையை உருவாக்குவதற்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் அந்த பயிற்சி அளிக்கப்படும். மாணவரை தெரிந்து கொண்டு எதிர்காலத்திலே தன்னம்பிக்கையோடு தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணங்களை மேற்கொள்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மக்கப்பென்று சொல்வார்களே அந்த நிலை இனி எதிர்காலத்தில் இல்லாத நிலையை மாற்றி அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை இல்லை. அதற்காக என்னுடைய இந்த அரசின் சார்பாக எங்களுடைய வருத்தத்தை மட்டுமல்ல இதுபோன்ற நிலைகள் இனி எதிர்காலத்தில் தமிழகத்தில் நடந்துவிடக்கூடாது என்பதிலே இந்த அரசு கவனமாக கண்காணித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வருத்தத்தையும் இந்த அரசின் சார்பாகவும்
நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீட்டை வந்து எதிர்ப்பு தான் அதிமுக அரசினுடைய கொள்கைன்னு சொன்னீங்க, இந்த நீட்டினால தான் இன்னொரு மரணம் ஏற்பட்டு. இல்லை, நான் என்ன சொன்னேன், நீங்கள் எப்படி, நான் அதற்குத்தான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மத்திய அரசு அதிலே காலம் ஏற்பட்டதன் விளைவாகத்தான் நாம் உச்சமன்றத்தை நாம் அணுகியிருக்கிறோம். அது அந்த தீர்ப்பு இன்னும் வழங்கப்படவில்லை, இது நிலுவிலே இருக்கிறது. இருந்தபோதிலும் நம்முடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சரும் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு இதற்காகவே பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், அந்த துறையின் அமைச்சரை எல்லாம் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இது ஒரு புறத்தில் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த மாநில எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் இந்த அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது என்று நான் குறிப்பிட்டேன். ஏன் என்று சொன்னால், மற்றவர் சொல்வதைப் போல் அல்ல, தொட்டிலை ஆட்டுவது, குழந்தையும் கிள்ளி விடுவது என்பதன் நிலை இந்த அரசிற்கு இல்லை. திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.